சாப்பிட்டியா? Thomason continues. I'm talking about BB's Lakshman. It's got such a Plumber varliya. Interiors kaachu phone paniya. Phone edukla. இது அப்பா கிட்ட யாச்சும் சொன்னியா? போன் எடுக்கல. அப்பா போன் எடுக்கலையா? நான் போன் எடுக்கல. வாட்ஸ்அப்ல மட்டும் இருக்க தெரியுதா? நில்லுன்னு சொல்றல, நில்லுடா. ஏய் சொல்ற கேளு. ஏதாச்சும் வேலை ஒழுங்கா பண்றியா நீ? கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லடா. நான் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், என் வலையில காணும்னு. எனக்கு என்னமோ அந்த வேலைக்காரிதான் எடுத்திருப்பான்னு தோணுது. ஏய், அவங்கள போய் தப்பா பேசாத. வீட்டில் தான் எங்கேயா இருக்கோம், போய் தேடு. ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாரு. சரி போ, ஒரு படியா தண்ணியாவது பிடிச்சிட்டு வா. அஜய், ஆ இதோ வரேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, போ. கோ. நான் நேரா ஆபீஸ்ல இருந்து அம்மா வீட்டுக்கு போறேன். அதானே பார்த்தேன், ஃப்ரைடே ஆச்சு. அப்புறம் நீ தான பிக் பண்ணிக்கணும். தபார், நான் மட்டும் பிக் பண்ண டைம்ல நீ கரெக்ட்டா ரெடியா இருப்பேன். நீ என்ன பிக் பண்ண மட்டும் போதும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் சண்டே அன்னைக்கு ராகினி வீட்டுக்கும் போ. நீ முதல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போ, அதுக்கு அப்புறம் ராகினி எல்லாம் பாத்துக்கலாம். டேய், டேய், இங்க என்னடா பண்ற மச்சான்? ஃபுல் ரெடி, மேனேஜர் உஷார் பண்ணிட்டேன், அவர்தான் ஃபுல் ஸ்பான்சர். டேய், நான் தான் இந்த வாரம் வேணான்னு சொன்னல, அப்புறம் ஏன்டா லூசு பயல? வந்த லட்சுமி எப்படி தான் வெளியில வச்சு பேசிட்டு இருப்பியா? நீயே மேனேஜர்ட்ட பேசிக்கோ போ. சீதல், டேய் 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 டேய், நில்றா. ஏய் அஜய், எப்படி இருக்க? ஹாய் மச்சி. நல்லா இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க வாங்க. சாரி டு பதர் யூ மேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போங்க போங்க. இதான் வண்டிங்களே. நல்லா இருப்பா அஜய் வீடு? ஆ நைஸ், தேங்க்ஸ். சூப்பர் மச்சி. ஆ டேய் ஏய் பாத்துடா, ஓ என்னத்ரா, எங்க வேலை நிப்பியா? வரோம் அப்பா, ஒரு ரவுண்ட் எடுத்துக்க. அப்பா வேணா இருக்கேன், நான் விட்டுலான் இருக்கேன். சொல்லுமா, மீட்டிங்ல இருந்தம்மா. மஜி, ரெஸ்ட்ரூம் எங்கடா இருக்கு? டேய், மேலே போயிட்டு லெஃப்ட் ரூம் எடுத்துக்கோ, பர்சனல் ரூம் தான். ஆறு தானே கொடுத்தா? ஏய் நான், ஹலோ
ஆச்சு. என்னாச்சு? ஓகே, மேலே மேலே ஏதோ இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை இருக்கே, மேலே ஏதோ ஒன்று இருக்கு. ஒன்றும் இருக்காதுப்பா, வா போய் பார்க்கலாம். போதீங்க, இல்லை வேணாம். வாடா எழுந்துடுறா, வா. உள்ள போனா தெரிஞ்சிடப்போ. என்ன இருக்கே, அதுக்குள்ளேயும் கிளம்புறீங்க? வைஃப் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறப்பா. மண்டே பார்க்கலாம். சரி, அப்ப ரகு என்ன பண்றது? டேய், அவன் பேக்கில் 10 ரூபா வெயிட், அவன் ஷர்ட் பிடிச்சி வந்துருவான்டா. சரி ஓகே. அஜய்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணிக்காத. இப்பதான் வீடு வாங்கியிருக்கிறான். ஹே ஸ்வேதா, சண்டே சர்ப்ரைஸா? நான் வளையல் காணும் சொன்னல, நீங்க வா வா. ஃப்ரைடே அன்னைக்கு எங்க வீட்டில் 2 ஸ்பை கேமரா வச்சிருந்தேன். இங்க பாரு, பெட்ரூம்ல ஒன்று வச்சேன், கிச்சன்ல ஒன்று வச்சேன். இப்போ உள்ள வராங்க பாரு, இவங்க மேலதான் எனக்கு டவுட். ஆக்சுவலா இங்க ஒரு மொபைல் வச்சிருந்தனே பாரு, ஆனா அந்த அம்மா எடுக்கவே இல்லையே. சரி, க்ளோஸ் பண்ற. ஃபுல்லா நேவிகேட் பண்ண. அஜய் என்ன பண்றனு பார்க்கலாம். சும்மா ஓபன் பண்ணு. ஒண்ணுமே இல்ல பாரு. சரி ஓகே, அடுத்தது கிச்சன் வீடியோ எடு. ஏதாச்சும் எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஹே ஸ்வேதா, இவங்களை போய் சந்தேகப்பட்டிருக்க? உனக்கு வர வர சத்தியமா வேற வேலையே இல்ல. சரி, நான் க்ளோஸ் பண்ண போறேன். இரு இரு, ஃபுல்லா நேவிகேட் பண்ண. அதுல என்னதா இருக்குன்னு பாத்துடலாம். ஹே, எதுவுமே இல்லையே. ஹே இரு, இப்ப என்ன சத்தம் கேட்டுச்சா உனக்கு? உனக்கு கேட்கலையா? மறுபடியும் பிளே பண்ற. ஹே, இவ அஜய் ஃப்ரெண்ட் வினோத் தி. சரியான கேன பைய. ஹே பாரு, எங்க அம்மா ஊருக்கு திருடு. ரொம்ப முக்கியம். இரு, வேற யாரும் வராங்களா பாரு. சொல்லுமா, மீட்டிங்ல இருந்தம்மா. ஹே, இது அஜயோட மேனேஜர் தி. ஏய், என்ன மாதிரி இவ்வளவு நல்லவன் இருக்கவே முடியாது. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். நான் இல்லாத நேரத்துல எவ்வளவு கூத்தடிக்கிறாங்க பாரு. நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்குமா? இல்லம்மா, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்மா. சொன்னல்ல, உன் அஜயோட வேலை தான் எல்லாம். அஜயோட மேனேஜர் தான். அஜய் ஒன்னும் பண்ணல. ஒண்ணுமே இல்ல. ஆனா அப்போ அந்த வலையில் எங்க போச்சு? ஹே இரு இரு. என்னடி, என்னாச்சு? அப்படியே கொஞ்சம் பின்னாடி போ, பின்னாடி போ, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. ஃபார்வர்ட் பண்ணு. ஏ, பாஸ் பண்ணு, பாஸ் பண்ணு, பாஸ் பண்ணு. இதை ஜூம் பண்ண முடியுமா? ஹே, ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு, ஆனா யாருன்னு தெரியலையே. அவ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நான் வீட்டுக்கு போறேன், அப்பதான் எனக்கு தெரியும். நான் போறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? இதுல என்ன யோசிக்க இருக்கு? போனாதான் தெரியும்.
என்ன ஃப்ரைடே நைட் என்ன பண்ண? பசங்க வந்தாங்க, தண்ணி அடிச்சாங்க என் பர்மிஷன் இல்லாம. ஆமா, இந்த விஷயம் ராகினிக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு தெரியும், ஆனா இது யாரு? ஏய், யார் இது? எனக்கு யாருனே தெரியல. இங்க பாரு, நான் ரெண்டு ஸ்பை கேமரா வச்சிருந்தேன், அதுல தான் மாட்டினான். யார் இது? ஐயோ, தண்ணி அடிச்சது உண்மைதான், ஆனா சத்தியமா இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது. ஏய், நம்பு, ட்ரஸ்ட் மீ. நம்புறதுதான் பிரச்சனையே. ஏய், என்ன நீ புரிஞ்சுக்காம பேச, யாருன்னே தெரியாதுன்னு சொல்றேன். சொல்லடி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த பார், வளராம சொல்லு. கிரக பிரவேசம் அன்னைக்கு கூட மாடு வீட்டுக்கே வரல, இப்பதான் புரியுது. ஏன்னு பார், நீ கண்டதையும் போட்டு கோரிலேட் பண்ணிட்டு இருக்காத, சரியா? அந்த போஸ்டர் நீ எங்க பார்த்தேன்னு சொன்ன?
சரி, எனக்கு நீ அதை வாட்ஸ்அப் பண்ணி வை, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. டேக் கேர். ஏய், பரவாயில்லையே, தைரியமாக உட்காந்துருக்க. அதானே பார்த்தேன். ஏய், நான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கே போல தெரியுமா? சாமியாரெலாம் கூட்டு வந்து பூஜை பண்ணேன். நீ சொன்னது உண்மைதான், நம்மளை தவிர இருந்துச்சு, பயப்படாத. ஆனால் இப்போ எதுவும் கிடையாது, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. எனக்காக ஒன்றும் சொல்லலையே. ப்ராமிஸாடா. ஐயோ, உங்ககிட்ட நான் போய் சொல்லணாடா. நீ எனக்கு அம்மா வீட்டுக்கு போகணும்னு தோணுது. சரி, நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா, அதான் உனக்கு ரிலாக்ஸா இருக்கும். சரியா? பீ ரிலாக்ஸ். ஹே, என்னாச்சு, அவசரமா வர சொன்ன? உட்காரன். ஏன், என்ன விஷயம்? இங்க பார். சொல்ல. சி, எனக்கு இந்த பேய் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. நீ சொன்ன இடத்துக்கு நான் போஸ்டர் பார்க்க போனேனா? அங்க ஆக்சுவலா போஸ்டரே இல்லை. நீ அனுப்பின போட்டோவை காமிச்சு அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன். அந்த ஊர்ல உள்ள எல்லார்ட்டையுமே கேட்டேன், ஆனா யாருக்குமே தெரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே காமிச்சேன். ஆனா ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் வந்து உன் இடத்துக்கு கூப்பிட்டாரு. அங்க போய் பார்த்தா வேற ஒரு நினைவஞ்சலி போஸ்டர் பார்த்தோம். அதுல ஒரு வயசான ஒரு போட்டோ. இன்ட்ரெஸ்டிங்லி, அவர் இறந்த டேட்டு, ரிலேட்டிவ்ஸ் நேம் எல்லாமே சேமா இருந்தது. அதை விட முக்கியமா, இந்த போஸ்டர்ல பிரிண்டிங் பிரஸோட நம்பர் இருந்தது, ஆனா அந்த பொண்ணு போஸ்டர்ல இல்ல. இதுல என்னமோ ஃப்ராட் நடக்குதுன்னு நான் நேரா அந்த பிரிண்டிங் பிரஸ்க்கு போனேன். அவனை விசாரிச்சா எதுவும் தெரியாதுன்னு சொன்னான். அப்புறம் பிரஸ்ல இருந்து வர மிரட்டி கேட்டப்ப யாரோ ஒருத்தன் வெறும் மூணே போஸ்டர் 3000 ரூபாய் காண்டிச்சானா. யாரடி அப்படி பண்ணிருப்பா? சாரி ஸ்வேதா, அஜய் தான். ஐ எம் ரியலி சாரி. ஆனா ஏன் இப்படி பண்ணா? இட்ஸ் ஓகே, நான் அதையும் கேட்டுட்டேன் அவங்கிட்ட. நீ தவனை மீட் பண்ண. எப்படி இருக்க? உனக்கு என்ன வேணும்? இவ எப்படி இருக்கா? எனக்கு யாரும் தெரியாது. தெரியாதா? ஓம் சக்தி பிரிண்டர்ஸ். அவ பேரு டேசி, என்னோட ஸ்கூல்மேட். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோம். அவளுக்கு நான் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்வேதா எல்லா நேரமா பார்த்து மீட் பண்ணலாம் டேசியை நான் தான் கூப்பிட்டேன். ஸ்வேதாவோட வலையில நான் தான் டேசி கிஃப்ட் பண்ணேன். அந்த நேரம் பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வந்துட்டானுங்க.
அவன் மேல மாடியில ஒளிஞ்சிட்டு இருந்தா. நல்ல வேலை அவளை பேய் நினைச்சு பயந்து ஓட்டானு. ஆனா ரகு இருந்ததால டெய்ஸி கிச்சன் வழியா பேக் சைட்ல போகும்போது கேமரால மாட்டிக்கிட்டா. அதை ஸ்வேதா பார்த்துட்டு நின்று கேட்டப்போ கண்டிப்பாக அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிப்பான்னு சொல்லிட்டு டெய்ஸி அப்படியே பே ஆக்கலான்னு போஸ்டர் அடித்தேன். நான் தான் வண்டியை வேணும்ட்டே நிறுத்தினேன். ஐயோ சத்தியமா ஸ்வேதா இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் நினைச்சு கூட நான் பார்க்கல. நீ பைத்த கருத்தனமா என்ன வேணா பண்ணுவ, அதெல்லாம் நான் கேட்கணுமா? பொண்ணுங்கன்னா என்ன கேணையா? என் ஃப்ரெண்டை நீ ஏமாத்திட்டு இருக்க, அது உனக்கு தெரியுதா? இல்ல இல்ல, என்னால ஸ்வேதாவை இப்படி பார்க்கவே முடியல. டெய்ஸி கிட்ட இதெல்லாம் வேணாம் எத்தனையோ தடவை எடுத்து சொன்னேன், ஆனா அவ தான் விட மாட்டா. சூசைட் பண்ணிப்பேன் இல்ல இல்ல நேரா வீட்டுக்கு வருவேன்னு சொல்றா. உனக்கு நம்பிக்கை இல்லல? இரு, நீ மொபைல் வேணா பார், வேணா செக் பண்ணி பார். நான் என்ன எஸ்எம்எஸ் அமைச்சிருக்கேன், அவன் என்ன எஸ்எம்எஸ் அமைச்சிருக்கான் நீயே பார். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், தயவு செய்து இந்த விஷயத்த ஸ்வேதா கிட்ட சொல்லிடாத. ஸ்வேதா, நேத்து நான் தான் அவங்கிட்ட பூஜையெல்லாம் பண்ணதா சொல்ல சொன்னேன். நடந்ததெல்லாம் சொல்ல வேணாம் தான் நினைச்சேன், ஆனா மனசு கேட்கவே இல்லை. இங்க பாரு, பேயும் இல்ல, அஜயும் ஒழுங்கா இருக்கும். நீ மனச குழப்பிக்காம ஒழுங்கா அம்மா வீட்டுக்கு போ. இல்ல, சாரி டெய்ஸி, இட்ஸ் ஓவர், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது. நீ போய் சொன்னா கேளு, பிளீஸ் மாடி போ. ஏய், என்னாச்சு? அம்மா வீட்டுக்கு போயிட்டு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? ஏய், ஏமாத்திட்டல, உன்னை நம்பினல. நான் என்ன ஏமாத்தன ஸ்வேதா? நடிக்காத. இல்ல ஸ்வேதா, நான் ராக்னி வீட்ல இருந்து தான் வரேன், எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஐயோ, சொல்லு சொல்லு ஸ்வேதா. ஏன் இப்படி பண்ண? இல்ல ஸ்வேதா, சொல்லுடா. சாரி ஸ்வேதா. இங்க எத்தனை பேர் சொல்லு? சாரி ஸ்வேதா. ஸ்வேதா, ஏமாத்திட்டல, உன்னை நம்பினதுக்கு. ஸ்வேதா, சாரி ஸ்வேதா. ஸ்வேதா, வெளியே வாடி, எங்கே இருக்கே?